வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிஎஸ்டி வந்து எப்போ இந்தியாவில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து 2017 ஜூலை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 5% 5 ஸ்லாப் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28%. இந்த 5 ஸ்லாப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இல்லை பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா 28% டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இந்த 28% எப்படின்னா வந்து லக்ஸரி காருக்கு, இல்லை லக்ஸரி ஆடம்பரமான பொருள் ஆகல அந்த மாதிரி இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 28% கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் வந்து பெரிய பெரிய கார் உதிரி பாகங்கள் அந்த மாதிரி இதுக்கு அது மாதிரிக்கெலாம் வந்து இந்த 28% கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த கோல்டு வாங்கலாம், இந்த கோல்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 3% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 0.25% பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கல் வைக்கிறாங்களா அந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா 0.25% பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த 5%லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வந்து நம்ம ஃபுட்டுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபுட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து 5% வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னா அது வந்து ஏசி ஹோட்டல் இல்லை நான் ஏசி ஹோட்டலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5% பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 18%, அப்புறம் 12% இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸு, செஸ்ஸு, அப்புறம் சின்டாக்ஸு, அப்புறம் வந்து சர்வீஸ் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு அது மாதிரி இருந்து, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி அந்த மாதிரி செஸ்ஸு அந்த மாதிரிலாம் டேக்ஸ்லாம் இருக்குல்ல இது எல்லாம் வந்து தனித்தனியாக இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பார்த்து தனித்தனி டேக்ஸ் இருக்கும், வேட் இருக்கும், செஸ் இருக்கும், அப்புறம் வந்து சின்டாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தனித்தனி டேக்ஸ் வந்தது அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4.5 இல்லை 5.56 அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சேர்த்து வந்து நம்ம 5%க்குள்ளே அந்த மாதிரி கொண்டு வராங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 13%, 14%லாம் டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 12%க்குள்ளே கொண்டு வந்தாங்க. அது மாதிரி வந்து நம்மளுக்கு 20-25% அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 17% அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18%க்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட்டை விட்டு ஒரு 4-5 ஸ்டேட் கடந்து போகுதுன்னா ஒரு சார் கட்டு போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்லேயும் டேக்ஸ் போட்டால் அந்த பொருளோட ரேட்டு ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிறாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டேக்ஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு பொருள் எங்கே வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரே டேக்ஸாக தான் இருக்குமே. இப்போ இங்கே 5%னா இப்போ இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் அது 5%னா அதே சாப்பாடு நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் போய் சாப்பிட்றோம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 5% தான் வந்து டேக்ஸு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வர முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து ரெவன்யூ வந்து கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வர முன்னாடி வந்த ரெவன்யூவோட ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் வந்த ரெவன்யூ தான் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிகம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வரது முன்னாடி ஜிஎஸ்டி வரக்கூடாது எதிர்த்தாங்க. ஆனால் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கான வர வேண்டிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக. இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்குது: சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி. இது சென்ட்ரல் ஜிஎஸ்டினா பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கலெக்ட் பண்ணி இந்த காசு எடுத்துக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்கும். இந்த இன்டிகிரேட் ஜிஎஸ்டி தான் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு ஆந்திராக்குன்னு வச்சிங்களா. இப்போ தமிழ்நாடுல வந்து ஒரு பொருள் ஒருத்தர் விற்கிறாரு, ஆந்திராவில் ஒரு பொருள் வாங்குறாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தமிழ்நாடில் பொருள் விற்கிறாரில்ல அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆந்திராவில் விற்கிற வாங்குற பொருளுக்கான டேக்ஸ் வந்து ஸ்டேட் ஆந்திராவோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கும். இது வந்து இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து நம்ம இங்கே வாங்குற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா 2.5%, இப்போ வந்து 5% டேக்ஸ்னால் வந்து 2.5% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 2.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து தனித்தனியே பிரித்து எடுத்துப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து அவங்க பிரிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு யார் எப்போ வரணுமோ அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து தருவாங்க. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து பிரிச்சு தரும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கும், நம்ம வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ணுற மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டை பே பண்ணணும். அது நம்ம எப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வாங்குது பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் வாங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இப்போ எந்த ப்ராடக்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கஹால், ஹியூமன் கன்சியூம் பண்ணுற ஆல்கஹாலுக்கும், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டீசலு, பெட்ரோலியம் ப்ராடக்ட், க்ரூட் ஆயிலு, ஜெட் ஃபியூல் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இன்னும் கொண்டு வரல. ஏன் பெட்ரோல் டீசலுக்குலாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து பெட்ரோல் டீசலை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் கொண்டு ஒத்துக்க மாட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட மேக்ஸிமம் பர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா வந்து 28% தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து 40%, 50%, 56% வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 60%, 70% கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து டேக்ஸ் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஜிஎஸ்டிக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இப்போ ஆல்கஹாலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வரதால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஆல்கஹாலுக்கான டேக்ஸ் அமௌண்ட் போட்டு அவங்க வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து
ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு போட்டு கலெக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து டொபாக்கோ அந்த மாதிரி இதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிக பர்சன்ட் டேக்ஸ் தான், இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 28% வந்து டேக்ஸ்க்குள்ளே வந்துடுது. ஜிஎஸ்டி கவுன்சில், இப்போ இந்த ஜிஎஸ்டி இருக்குது, இதுக்குன்னு தனியாக ஒரு கவுன்சில் இருக்குது. இந்த கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், எல்லா யூனியன் டெரிட்டரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலில் மெம்பராக இருக்கும். இந்த கவுன்சிலோட ஹெட் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், மத்திய நிதி அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவுன்சிலுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் எல்லா ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வருவாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 6 மந்த் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரும் போவாங்க, போய் அட்டன் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த ஸ்டேட்டில் என்ன ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குது, இல்லை அந்த ஜிஎஸ்டி ஃபண்டு வரலையா அதெல்லாம் கிளைம் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வந்து 5% ஜிஎஸ்டியில் இருக்கிறதா, இல்லை 12% போகிறதா, இல்லை 18% போகிறதா பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்து கன்சிடர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அந்த ரேட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைரி ப்ராடக்ட்லாம் வந்து தயிர், அப்புறம் வந்து இந்த வெண்ணெய், அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5% வந்து ஜிஎஸ்டி போடுவோம். இப்போ இந்த தயிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நாங்கள் தயிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிட்டர் டயர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஆனால் வந்து அது வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5% போட கூட 105 ரூபா தான் வருது, ஆனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 120 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 10 ரூபா தயிர் வந்து ஜிஎஸ்டியில் போட்டாங்க, 10 ரூபா 50 பைசா, 10 ரூபா 50 பைசா தான் வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா வந்து போட்டு விற்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ தரோம் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் பாக்கெட் வந்து வந்து 1 ரூபா 50 பைசா வந்து தயிர் பாக்கெட் கொடுத்துவாங்க. இப்போ நம்ம கடை சில கடைக்கு போனால் வச்சு அவங்களே என்ன பண்ணுவாங்க, இது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. கடைக்காரன் ஏமாத்தினா பரவாயில்ல, ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து நம்மளை ஏமாற்றி பார்த்தீங்கன்னா வந்து காசை வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல நடந்துருக்கு. அப்புறம் சில இடத்துல நம்ம பொருள் வாங்க போனோம்னு வச்சுக்கலாம், இந்த பொருளோட ரேட் வந்து அதிகமாக ஜிஎஸ்டி அதிகமாகிச்சு அப்படின்னு சொல்லி, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி கூட கட்டியிருக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் கூட பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஜிஎஸ்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொருளோட ரேட்டை வந்து அதிகப்படுத்தி நிறைய இடத்துல விற்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு டாப்பிக் பற்றி அடுத்த ஒரு நாளில் பற்றி பேசலாம். ஓகே, பாய்.